உலகக்கோப்பை கால்பந்தாட்ட போட்டியின் முடிவை முன்னரே அறிவித்த ஆக்டோபஸ் யாரும் அவ்வளவு சீக்கிரம் மறந்திருக்க மாட்டீர்கள். ஆக்டோ என்ற லத்தீன் சொல்லுக்கு எட்டு என்று பொருள். அப்படிப்பட்ட ஆக்டோபஸ் பற்றிய சுவாரஸ்யமான தகவலை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஆக்டோபஸ் ஒரு கடல்வாழ் உயிரினம் மற்றும் ஆக்டோபஸ் ஒரு கடல்வாழ் உயிரினம். எட்டு கைகள், பெரிய கண்கள் மற்றும் குமிழ் தலைகள் கொண்டவை. மூன்று இதயங்களும் நீல ரத்தமும் கொண்டவை. முதுகெலும்புகள் அற்ற உயிரினமாக இருக்கின்றது. புத்திசாலியான ஆக்டோபஸ் இதுவரை 289 இனங்கள் உள்ளன. ஆக்டோபஸ் என்ற சொல் கிரேக்க மொழியில் இருந்து வந்தது. 8 அடி என்று பொருள்படும் ஆக்டோபஸ் இனங்கள் ஒவ்வொரு கையின் கீழும் உறிஞ்சும் கோப்பைகளை கொண்டுள்ளன. ஆக்டோபஸின் நியூரான்களில் 2/3 அதன் தலையை விட அதன் கைகளில் உள்ளது. ஆக்டோபஸ் உடலில் எலும்பு இல்லாததால் அவைகள் சின்ன சிறிய இடுக்குகளிலும் எளிதாக அவற்றால் நுழைந்து வெளிவர இயலும். ஆக்டோபஸ் ரத்தம் நீல நிறமானது, ஏனெனில் இது ஹீமோசயனின் என்ற செப்பு அடிப்படையிலான புரதத்தை கொண்டுள்ளது. எந்த ஒரு உயிரினத்திற்கும் இல்லாத அளவிற்கு ஆக்டோபஸுக்கு 3 இதயம் உள்ளன. இந்த 3 இதயங்கள் இதயங்களில் 2 இதயங்கள் கணவாயின் செதில் எனப்படும் மூச்சுவிடும் பகுதிக்கு நீல ரத்தத்தை செலுத்த பயன்படுகின்றது. 3வது இதயம் உடலுக்கு தேவையான ரத்தத்தை செலுத்த பயன்படுகின்றது. நீல வளையங்களை கொண்ட ஆக்டோபஸ்கள் மனிதரை கொல்லக்கூடிய அளவுக்கு நச்சுத்தன்மை வாய்ந்த திரவத்தை கொண்டுள்ளது. ஆக்டோபஸ் வாழ்விடம் பொறுத்தவரை ஆக்டோபஸ்கள் உலகம் முழுவதும் கடல்களில் வாழ்கின்றன. பெரும்பாலானவை குண்டுகள், திட்டுகள் மற்றும் பிளவுகள் ஆகியவற்றில் நீரின் மேற்பரப்புக்கு அருகில் வாழ்கின்றன. பசுமை பெருங்கடல், இந்திய பெருங்கடல், ஜப்பான் முதல் ஆஸ்திரேலியா வரையிலான கடல் பகுதியில் குளங்கள், பவளப்பாறைகள் ஆகிய பகுதிகளில் காணப்படுகின்றன. முதன்மை வாழிடமாக நியூ சவுத் வேல்ஸ், தெற்கு ஆஸ்திரேலியா மற்றும் வடக்கு மேற்கு ஆஸ்திரேலியாவை சுற்றி உள்ளது. ஆக்டோபஸ் பழக்கம் என்று பார்த்தால் ஆக்டோபஸ்கள் தனிமையாக இருக்கின்றன. சில வகை ஆக்டோபஸ்கள் இரவில் வேட்டையாடுகின்றன. சில வகை மாலையிலோ அல்லது விடியற்காலையில் மட்டுமே வேட்டையாடுகின்றன. ஆக்டோபஸ்கள் பயப்படும் போது ஒரு இருண்ட திரவத்தை வெளியிடும். வேட்டையாடும் விஷயத்தில் குருட்டுத்தனமாகவும் தாக்குபவரை குழப்பமடைய செய்யவும் செய்யும். மேலும் ஆக்டோபஸுக்கு நீந்தி தப்பிச் செல்ல நேரம் எடுத்துக்கொள்ளும். ஆக்டோபஸ் நிறம் மாற்றிக்கொள்ளும் திறன் உள்ளது. ஆக்டோபஸ்கள் அவற்றின் சுற்றுப்புறங்களை மறைக்கவும் பொருந்தவும் வண்ணத்தை மாற்றவும் முடியும். அவை நீலம், சாம்பல், இளம் சிவப்பு, பழுப்பு அல்லது பச்சை நிறமாக மாறும். லைன்ஃபிஷ் போன்ற மிகவும் ஆபத்தான விலங்குகளை ஒத்திருக்கும். ஆக்டோபஸ்கள் வேகமாக நீச்சல் அடிக்கும், ஆனால் மெதுவாக கடல் அடிப்பகுதியில் பலம் வரும். நீந்த ஆக்டோபஸ்கள் தங்கள் உடலில் தண்ணீரை உறிஞ்சி சைபான் எனப்படும் குழாயை வெளியேற்றுவதாக உலக விலங்கு அறக்கட்டளை தெரிவித்துள்ளது. ஆக்டோபஸ்கள் மாமிச உணவுகளான இறால், நண்டுகள், மீன், சுறாக்கள் கூட அடங்கும். ஆக்டோபஸ்கள் பொதுவாக தங்கள் இறையை கீழே இறக்கி அதை தன் கைகளால் மூடி வாய்க்குள் இழுக்கின்றன. ஆக்டோபஸ்கள் குறுகிய ஆயுட்காலம் கொண்டவை. சில இனங்கள் சுமார் 6 மாதங்கள் மட்டுமே வாழ்கின்றன. வட பசிபிக் மாபெரும் ஆக்டோபஸை போன்ற பிற உயிரினங்களும் 5 ஆண்டுகள் வரை வாழலாம். பெரிய ஆக்டோபஸ்கள் நீண்ட காலம் வாழ்கின்றது. பெண் ஆக்டோபஸ்கள் பொதுவாக 2 லட்சம் முதல் 4 லட்சம் முட்டைகள் இடுகின்றன. அது இனங்கள் பொறுத்து மாறுபடும். ஆக்டோபஸ்கள் முட்டையிடும் வரை வெறித்தனமாக பாதுகாக்கின்றன. இதனால் ஆக்டோபஸ்கள் சாப்பிடுவதை கூட நிறுத்துகின்றன. ஆக்டோபஸ்கள் முட்டைகள் வெளியேறிய பின் இறந்து விடுகின்றன.